ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். உலகக்கோப்பைக்கான ஸ்பெயின் அணியின் 26 வீரர்கள் கொண்ட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த பிளேயர் உள்ள யாரெல்லாம் வெளியேன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வேர்ல்டு கப் குரூப்ல இருக்கிறதுலேயே ரொம்பவும் டஃப்பான குரூப் ஆஃப் டெத் ஜெர்மனியுடன் ஸ்பெயின் இருக்கும் குரூப் இ. அதனால சுமாரான பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு போனால் கதை நடக்கவே நடக்காது. தற்பொழுது நல்ல ஃபார்ம்ல இருக்கும் ஸ்பெயின் நேஷனல் அணியில் திறமையான பல வீரர்கள் இருப்பதாகவும், உலகக்கோப்பைக்கான 26 வீரர்களை தேர்வு செய்வதில் மிகவும் சிரமப்பட்டதா ஹெட் கோச் லூயிஸ் என்ரிக்கே தெரிவிச்சிருந்தார். அனுபவம் வாய்ந்த செர்ஜியோ புஸ்கெட்ஸ், சீசர் அஸ்பிலிக்யூட்டா மற்றும் ஆல்வரோ மொராட்டா மட்டும் இல்லாம இளம் வீரர்களான பெட்ரி, கேவி மற்றும் ஆன்சு ஃபாத்தியும் ஸ்பெயின் அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க. இனிகோ மார்டினஸ், இஸ்கோ அலர்கான், அலிஜாண்ட்ரோ பால்டே, நேச்சோ பெர்னாண்டஸ், தியாகோ அல்காந்தரா மட்டும் இல்லாம மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் நட்சத்திர கோல்கீப்பர் டேவிட் டேகயா, செல்சி கோல்கீப்பர் கேபா அரிசபலாகா, மார்கோஸ் அலோன்சோ மற்றும் அனுபவம் வாய்ந்த டிஃபெண்டர் செர்ஜியோ ரமோஸுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இப்ப ஸ்பெயின் அணியில் இடம்பெற்றிருக்கும் 26 வீரர்களின் பட்டியலை பார்க்கலாம். கோல்கீப்பர்ஸ் ராபர்ட் சான்ஜஸ், டேவிட் ரயா மற்றும் உனாய் சிமோன். டிஃபெண்டர்ஸ் சீசர் அஸ்பிலிக்யூட்டா, ஹியூகோ குயில்லமோன், பவு டரஸ், எரிக் கார்சியா, ஜோசே கயா, டேனி கார்வயால், ஜோடி ஆல்பா மற்றும் ஐமெரிக் லபோட்டே. மிட்ஃபீல்டர்ஸ் செர்ஜியோ புஸ்கெட்ஸ், மார்கோஸ் லோரென்டே, பெட்ரி, ரோட்ரி, கோகே, கேவி மற்றும் கார்லோஸ் சோலேர். அட்டாக்கர்ஸ் ஆல்வரோ மொராட்டா, எரமி பினோ, ஃபெரன் டொரஸ், மார்க்கோ அசென்சியோ, பப்லோ சராபியா, டேனி ஓல்மோ, நிக்கோ வில்லியம்ஸ் மற்றும் ஆன்சு ஃபாத்தி. அனுபவம் வாய்ந்த வீரர்களும் இளமையான வீரர்களும் கலந்திருக்கும் ஸ்பெயின் அணியில் 4-3-3 ஃபார்மேஷன்ல கோல்கீப்பர் உனாய் சிமோன், டிஃபெண்டர்ஸ் ஜோடி ஆல்பா, கார்சியா, லபோட்டே மற்றும் கார்வயால், மிட்ஃபீல்டில் புஸ்கெட்ஸ், கோகே மற்றும் பெட்ரி, அட்டாக்கிங்ல சராபியா, ஃபெரன் டொரஸ் மற்றும் மொராட்டா அடங்கிய ஸ்டார்டிங் 11 மிகவும் பலம் வாய்ந்ததா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு கப்புக்கான ஸ்பெயின் ஸ்குவாட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.